அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார், ஈஸியாக காயெல்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை சும்மா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக. இதை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அதில் 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. 5 அல்லது 6 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருவோம். இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா சேர்ந்து வேகும். நான் வந்து 5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 அல்லது 4 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். விசில் வந்து ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு, கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள். பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா குழஞ்சும் வெந்திருக்கு. இப்போ இதில் இதே திக்னஸ் வேணும்னா இந்த அளவே வச்சுக்கலாம் தால் மாதிரி. நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் சாம்பார், அதனால் இன்னொரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது இங்கே கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம சாம்பார் தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு ஒரு தாளிக்கிற பேன் வச்சுக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 4 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தெரிச்சிடும். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூளும் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் கொட்டிடலாம். கொஞ்சமாக சாம்பாரை அந்த கடாயில் ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிடுவோம். அவ்வளோதான், இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலைகளை பிச்சு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சிம்பிளான டிஃபன் சாம்பார், ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு இந்த சாம்பாரை ஊற்றி கொஞ்சம் நிறைய தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சமாக லைட்டாக தொடாமல் கொஞ்சம் நிறையவே ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னாக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.